இணைந்து நடத்தும் தமிழவனுடைய படைப்புலகம் விமர்சன உலகம் பற்றிய காணொளி நிகழ்வானது கிட்டத்தட்ட ஒரு 200 நெருங்கக்கூடிய அளவிலே வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 7 மணிக்கு தொடங்கி 8:30 முடிவதாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு தீவிரமான சோதனாபூர்வமான எழுத்துகளை எழுத்தால் அமைந்த பிரதிகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழவனுடைய படைப்புகள் மேலோட்டமாக வாசிக்கக்கூடியவர்கள் எழுதிலே அணுக முடியாத அளவுக்கு மேலும் மேலும் வாசித்தல் என்கின்ற பிரயாசையை கோரி நிற்கக்கூடியவை ஆகும். ஆக அந்த அளவிலே தமிழவனுடைய இந்த படைப்புலகத்தை பற்றி நாம் தொடர்ந்து உரையாற்றுவதற்கு பெரிதும் ஒரு தூண்டுகோலாகவும் ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய தன்மையிலேயும் அமைந்திருக்க காரணமே இந்த நிகழ்வுகளிலே பங்கேற்கக்கூடிய இலக்கிய ஆர்வலர்கள், இலக்கிய நண்பர்கள் இவர்கள்தான் காரணம். அந்த தன்மையிலே இன்றைக்கு இந்த நிகழ்விலே பங்கேற்க வந்திருக்கக்கூடிய ஈழ மட்டக்கிழப்பு யுவராஜா அவர்கள், தூய சவேரியார் கல்லூரி தமிழ் பேராசிரியர் அந்தோணிராஜ் அவர்கள், சுரண்டை காமராஜ் அரசு கலைக்கல்லூரி தமிழ் பேராசிரியர் ரமேஷ் அவர்கள், அந்த கல்லூரியிலே முதுகலை பயிலக்கூடிய 2ஆம் ஆண்டு பயிலக்கூடிய செல்வி இனிஷிகா அவர்கள், பரமகல்யாணி கல்லூரியிலே பணியாற்றக்கூடிய பேராசிரியர் சண்முகம் அவர்கள், நெய்யூர் லட்சுமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே பணியாற்றக்கூடிய தமிழ் பேராசிரியர் கணேஷ் அவர்கள், என்னுடைய உதவியாளர் பொறியாளர் சிவா அவர்கள், இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து உற்சாகமூட்டி கொண்டிருக்கக்கூடிய தமிழவன் அவர்கள் ஆகியோர் அனைவரையும் நான் இந்த நிகழ்வினை தொடர்ந்து நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆழ்வார்குறிச்சி இங்கே இந்த இலக்கிய அமைப்பையும் மற்றும் மேலும் வெளியீட்டகத்தையும் சார்ந்த எங்கள் இருவர் சார்பிலேயும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று நான் வரவேற்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் பேசுபொருளாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒன்று 4வது உலக யுத்தம் என்பதுதான். முதல் 2 உலக யுத்தங்களை, முதல் உலக யுத்தத்தை பொறுத்தவரையிலேயே ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒன்றை வெறும் பார்வையாளராக இருக்கக்கூடிய ஆங்கில அரசும் ரஷ்யாவும் வெறும் பார்வையாளராக இருந்து கொண்டு இயக்க முதல் உலக யுத்தமானது இத்தாலியினுடைய துணையோடு மிகப்பெரிய அழிவை நமக்கு ஏற்படுத்தி தந்தது. ஆனால் அதன் பின்னாலே 2வது உலக மகாயுத்தம் வருகிற பொழுது ரஷ்யாவும் சீனாவும் இத்தாலியும் ஆங்கில அரசும் அமெரிக்க ஒன்றிணைந்த அந்த அரசும் சேர்ந்து கொண்ட காரணத்தினாலே, ஜப்பான் மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுத்த காரணத்தினாலே, அந்த அமைதியை குலைக்கக்கூடிய தன்மையுடையதாக ஜப்பானுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன என்று கருதிய அமெரிக்க அரசானது
ஜப்பான் மேலே மிகப்பெரிய குண்டுமழையை பெய்தது. ஹிரோஷிமா நாகசாகி என்று சொல்லக்கூடிய இரண்டு நகரங்களிலே அது அணுகுண்டு மழையை போட்ட காரணத்தினாலே அதனால் ஏற்பட்ட அழிவை நாம் அறிந்து கொண்டிருப்போம். ஆகவே இந்த மாதிரியான உலக யுத்தங்கள் இனிமேலும் வரக்கூடாது என்று எத்தனையோ முயற்சிகள் பண்ணினாலும் ஆனால் தொடர்ந்து இன்றைக்கும் நாம் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் துருக்கிக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பனிப்போர் என்று சொல்லக்கூடியது இன்றைக்கு நேற்று ஒரு வார காலமாக அவை ஏற்படுத்திய அழிவுகளை எல்லாம் நாம் அறிந்திருப்போம். முதல் இரண்டு யுத்தங்களில் நடக்கக்கூடிய அழிவுகளை முதல் உலக யுத்தம் இரண்டாவது உலக யுத்தம் என்று வரலாற்றிலே பதிவு செய்து பேசுகின்ற பொழுது ஏதோ ஒரு வரலாற்று நாவலை வரலாற்று கதையை படிக்கின்ற மாதிரியான ஒரு உணர்வு கேட்கக்கூடியவர்களுக்கும் படிக்கக்கூடியவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கும் ஹிரோஷிமா நாகசாகியிலே ஒரு சின்ன உயிர்கூட மிகப்பெரிய ஒரு துன்பத்தை தொல்லையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்மையை மனதாலே உணர்கின்ற பொழுது உலக யுத்தமானது எவ்வளவு பெரிய அழிவை செய்து கொண்டிருக்கின்றது. வெறுமனே புறவயமான செய்திகளால் மட்டுமே அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாம நேரடியாக மனதால் அந்த அழிவை அந்த தரக்கூடிய துன்பத்தை உணர்கின்ற பொழுது நாம் எப்படி உணர்ந்து கொள்வோம் என்பதை உலக யுத்தம் ஏற்படுத்திய அழிவுகள் எல்லாமே நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் என்று மறுபடியும் உலக யுத்தம் தொடங்குமோ அதனால் பேரழிவு ஏற்படுமோ என்கின்ற அச்சமானதுதான் ஒவ்வொருவருடைய உலக சமாதானத்தை பற்றி கவலைப்படக்கூடியவருடைய மனதிலே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக அந்த அடிப்படையிலேதான் நான்காவது உலக யுத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த சிறுகதை பிரதியை நான் பார்க்கின்றேன். யுத்தம் என்று சொன்னாலே அது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பதிற்றுப்பத்திலே வரக்கூடிய ஒரு பாடல் அந்த தோல்வியுற்ற நாடுகளிலே இருக்கக்கூடிய மகளிருடைய கூந்தலை எல்லாம் வெட்டி அது கயிறாக திரித்து அந்த கயிற்றை கொண்டு ஏற்காடிலே பூட்டி ஏற்காடிலே பூட்டப்படுகின்ற மாடுகள் யார் தெரியுமா? அந்த நாடுகளே தோல்வியுற்ற வீரர்கள் ஏற்காடிலே பூட்டப்பட்டு நிலத்தை உழுவார்களாம். நிலத்தை உழுகின்ற பொழுது அவர்கள் நவதானியங்களை விதைப்பது இல்லை, மாறாக கடல் சிப்பிகளை விதைத்து விடுவார்களாம். கடல் சிப்பிகள் விதைக்கப்பட்டு மகளிருடைய கூந்தல் கயிறாக ஆக்கப்பட்டு தோல்வியுற்ற வீரர்கள் எல்லாம் மாடுகளாக ஆக்கப்பட்டு அந்த நிலத்தை ஒழுகின்ற பொழுது அந்த நிலமானது வெறும் தரிசு நிலமாக விளைச்சல் தரக்கூடிய நிலமாக மாறாது. இது நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இதே செய்தியானது யுத்தத்தினால் ஏற்படக்கூடிய அழிவானது கலிஞ்சத்து பரணியிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே பேய் என்று சொல்லக்கூடிய ஒரு நாம் நம்புகிறோம் ஆனால் பார்க்க முடியாத ஒன்று பேய் கூழடுதல் என்று சொல்லக்கூடியதையெல்லாம் நாம் கலிஞ்சத்து பரணியிலே ஜெயங்கொண்டார் பாடியிருக்கின்றார். பேய் என்று சொன்னாலே அது பயத்தினுடைய அச்சத்தினுடைய ஒரு குறியீடு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆகவே அங்க மனித உடல்களை மனித உறுப்புகளை பெரிய பெரிய அடிகளாக ஆக்கக்கூடிய தன்மையை நாம் பார்க்கின்றோம். அந்த சமைக்கப்பட்ட உணவானது அவற்றை உண்ட பேய்கள் எல்லாம் மிகவும் சந்தோஷமாக உண்டு கடிக்கின்றன என்று சொல்கிற பொழுது போரினால் ஏற்படக்கூடிய ஒரு துயரமானது அந்த கலிங்கத்து பரணியை நேரடியாக சொல்லாமல் பேய் என்று சொல்லக்கூடிய ஒரு கற்பனையான கதாபாத்திரத்தின் மூலமாக நாம் வெளிப்படுவதை காண்கின்றோம். ஆனால் உலகத்திலே யுத்தமானது தோன்றுவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய காரணிகள் ஒன்று வணிகமயமாக மாறுவது. தன்னுடைய நாடுகளிலே உற்பத்தியாகக்கூடிய பொருள்களை அதை விற்பதற்கான தளங்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் அதற்கான சந்தைகளை தேடுகிற பொழுது
புதிய புதிய நாடுகளை கண்டுபிடித்து அவற்றை தம்முடைய காலனிய நாடுகளாக ஆக்கி அவற்றை அடிமைப்படுத்தி விடுகிறார்கள். ஒன்று. இரண்டாவதாக, உலக யுத்தம் அல்லது யுத்தங்கள் போர்கள் தொடங்குவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு தீவிரமான தேசியம் என்று சொல்லக்கூடியது, ஐ ஆம் த ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையைப் போலத்தான், நானே எல்லாம், நானே சர்வ அதிகாரமுடையவன், ஆகவே என்னுடைய நாடு, என்னுடைய மொழி, என்னுடைய இனம்தான் இந்த உலகம் முழுவதும் ஆட்சிப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த ஆணவ போக்கு, அகங்காரம், இவையும் நமக்கு என்னவாக மாறுகிறது, யுத்தங்கள் தோன்றுவதற்கு அடிப்படை காரணிகளாக அமைந்திருக்கின்றது. இது போக மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் பெண் ஆசை என்று சொல்லக்கூடிய ஒன்று. இந்த உலக யுத்தங்கள் அல்லது இப்போர்கள் தொடங்குவதற்கு அடிப்படையான காரணிகள் இவை இருந்தாலும் கூட, இனிமேல் ஒரு யுத்தம் வருமோ என்கின்ற ஒரு அச்சமானது ஒவ்வொருவருடைய மனதிலேயும் ஏற்படுகின்றது. கடந்த கால உலக நாடுகளிலே ஏற்பட்ட யுத்தங்களினால் ஏற்பட்ட அழிவுகளை நாம் ஊடகங்கள் வாயிலாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த யுத்த பேரழிவுகள் நம்முடைய மூளையிலே, அறிவிலே பதிந்து உணர்வுகளாக இருக்கின்றன. ஆகவே கடந்த காலத்திலே ஏற்பட்ட அந்த நிகழ்வுகளை பற்றிய உணர்வானது இன்றைக்கு ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் காரணமாக மனதிலே பயம் அல்லது மனதிலே ஒரு சமாதான உணர்வு, இவற்றை மொழியிலே வெளிப்படுத்த வேண்டும். அப்போ சாதாரணமாக யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு செயலை சொல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய மொழியானது கடந்த கால எண்ணம் உணர்வு ஏற்படுத்திய பயம் எதிர்காலத்திலேயும் நமக்கு ஏற்பட்டு விடுமோ என்கின்ற அச்சம் அதை மொழியிலே கொண்டு வருகிற பொழுது மொழி தனியான ஒரு வேறொரு தளத்திற்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. நாம போன மாதம் ஜோக்கிம் பெர்னாந்தினுடைய செயல் என்று சொல்லக்கூடிய அந்த கதையிலே இருந்து அடுத்த வாரம் நாம் வாசிக்க இருக்கக்கூடிய ஆபிரகாம் பண்டிதர் கதை வரை தமிழவனுடைய இந்த சிறுகதை பிரதிகளிலே மொழி என்பது மிக முக்கியமான ஒரு பங்கினை ஆற்றி கொண்டு வருகின்றது. அதாவது இப்ப நாம பார்த்தாச்சுன்னு சொன்னா, கைத்தரவோ அல்லது ஞானக்குகை என்று சொல்லக்கூடிய கதையோ, பிரம்மராட்சஸ் என்று சொல்லக்கூடிய கதையோ, புதுமைப்பித்தன் கையாளக்கூடிய மொழி நடை என்பது ஒரு நார்மல் என்கின்ற நிலைமையை தாண்டி அப்நார்மலாக மாறி அது உள்ளத்திலே இருக்கக்கூடிய உணர்வை வெளிப்படுத்துகிற போது அந்த மொழி நடையானது ஒரு புதிய தோரணையை பெற வேண்டியதாக இருக்கின்றது. மௌனினுடைய வீட்டிற்கு நான் செல்கின்ற பொழுது அவர் கதைகளை எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு குய நோட்டை எனக்கும் என்னுடைய நண்பராக விளங்கிய அகோரம் என்பவரிடத்தும் காண்பித்தார். அதிலே ஒரு வாக்கியத்திலே 6 சொற்கள் இருக்குமே ஆனால் அதிலே 3 சொற்களை அடித்து 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 எழுதியிருப்பார். ஏன் இவ்வாறு அடித்து எழுதியிருக்கிறீர்கள் என்று சொன்னால், தமிழ் மொழியிலே இருக்கக்கூடிய சொற்கள் என்னுடைய மன உணர்வை சொல்வதற்கு அது சரியான ஒரு பொருத்தப்பாடு உடையதாக இல்லாத காரணத்தினாலே தான் அவற்றை அடித்து அடித்து நான் திரும்ப திரும்ப எழுதியிருக்கிறேன் என்று சொன்னார். அதே மாதிரியாக யதார்த்தத்தை நாம் பார்க்கின்றோம், யதார்த்தத்தை மகிழ்வோடும் பார்க்கின்றோம், யதார்த்தத்தை துன்பத்தினுடைய சாயலோடும் பார்க்கின்றோம். அது ஏற்படுத்தக்கூடிய மன உணர்வை வெளிப்படுத்துவதற்கு சாதாரணமாக நாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய மொழி நடையை பயன்படுத்தினால், இது ஏதோ நாம வாசித்த ஏதோ ஒரு சிறுகதையினுடைய மொழி நடைதானே என்று எல்லோரும் உதாசீனமாக போய்விடுவார்கள். அந்த அழிவுத்தன்மையானது மனதுக்குள்ளே பதிந்து வேறொரு ரூபமாக மொழியிலே எடுக்க வேண்டும். எப்படி நீங்கள் ஒரு பேருந்தை ஓட்டக்கூடிய ஓட்டுநருக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி வெளியிலே இருக்கக்கூடிய யதார்த்தத்தை அப்படியே ஒரு புள்ளியிலே வந்து சித்தரிக்கிறதோ, அதே மாதிரிதான் உலகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய யுத்தத்தினாலே ஆன அழிவானது அதை வெளிப்படுத்துவதற்கு, அதை தெரியப்படுத்துவதற்கு தேவையான மொழி என்று ஒன்று வருகிற பொழுது யதார்த்தமாக நாம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மொழியே நமக்கு பயன்படாது.
நாம் ஒளியே ஒரு இடுகுறி பெயராக இருந்தாலும் கூட, நாம சூட்டி கொண்ட பெயராக இருந்தாலும் கூட, இந்த மன உணர்வை அழிவினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மன உணர்வை புலப்படுத்துவதற்கு திட்டமிட்டே என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? ஒரு மொழி அமைப்பை படைப்பாளியானவர், அந்த கதையாக்கியானவர் கதை சொல்லி மூலமாக உருவாக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே மொழி என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான பங்கை ஆற்றுகிறது. அதை இந்த கதையை பொறுத்தவரையிலே நான் மிகவும் ஒரு என்ன சொல்றது, வியப்படைய வைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மையானதுதான். அந்த அவர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த கதையினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால், அந்த கதையிலே கதை சொல்லியினுடைய மன உணர்வானது எப்படிப்பட்ட அந்த அந்த பகுதிகளை பார்க்கிற பொழுது அவருடைய மன ஓட்டம் எவ்வாறு இருந்தது என்பதற்கு அருமையான ஒரு ஓமையை சொல்லுவார். மேடுகளையும் பள்ளங்களையும் தாண்டியபடி ஓடுகிற பாலகனை போல் என்று சொல்லுவார். ஆக இங்கே அகவயமான ஒரு செயல்பாடு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த அகவயமான செயல்பாட்டை விளக்குவதற்கு புறவய காட்சியாக அவர் தெரிவிக்கின்றார். அதுபோலவே இங்கு இன்னொரு இடத்துல வருகிறது, பைத்தியக்காரன் பானைகளுக்கு இடையில் புகுந்து தண்ணீரை குடித்துவிட்டு படுத்து தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்வதை போல தன்னுடைய மனநிலையின் தன்மையானது இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். பைத்தியக்காரன் பானை படுத்திருத்தல் என்று சொல்கிற பொழுது வழக்கமாக நம்ம என்ன செய்ய நினைப்போம் என்று சொன்னால், பைத்தியக்காரன் தன்னுடைய காலினாலே ஏதோ ஒரு கனவை கண்டு எட்டி உதைக்கிற பொழுது பானைகளெல்லாம் உடைந்து போய் விட்டது என்று நாம் நினைப்போம். ஆனால் அதற்கு எதிர் மாறாக அந்த பைத்தியக்காரன் எழுந்து பானைகளுக்கு இடையிலே புகுந்து தண்ணீரை குடித்துவிட்டு மீண்டும் தன்னுடைய படுக்கையிலே வந்து படைப்பது போல இந்த காட்சியானது அவருடைய மன உள்ளத்திலே உணர்வுகளாக மாறி வெளிப்படுத்தியது என்று சொல்கிற பொழுது, அந்த ஓமையானது எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய, நாம சொல்றோம் இல்லையா, நான்கு வகையான வகையிலே ஓமைகள் உருவாக்கப்படும் என்பதற்கு மாறாக அந்த மன உணர்வுகளை புலப்படுத்துவதற்கு தேவையான ஒரு திட்டமிடல் என்பது இந்த கதை பிரதியிலே நாம் பார்க்கின்றோம். இன்னொரு ஒரே சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு என்னுடைய முதல் இதை முடித்துக் கொள்கின்றேன். அதாவது பார்வை என்று சொல்கிற பொழுது காலப்பார்வை தழப்பார்வை என்று சொல்வார்கள். காலப்பார்வை என்பது நாம் என்ன சொல்றோம் சொன்னா, ஒரு வரலாற்று ரீதியாக நாம பார்ப்போம். அதாவது அது கிடைக்கோட்டிலேயே பயணம் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும். இப்ப நீங்க பார்த்தாச்சுன்னா ராமாயண கதையை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், ராமாயணத்திலே தசரதனுடைய ஆட்சி, தசரதனுக்கு புதல்வர்கள் இல்லாத காரணம், யாகம் செய்வது, பின்னாலே மனம் முடிப்பது, காட்டுக்கு செல்வது, ராவணனை அழிப்பது என்றெல்லாம் தொடர்ந்து போகின்றது அல்லவா? இது காலப்பார்வையிலே வரக்கூடியது. இன்னொரு பார்வை இருக்கிறது, அந்த நேரத்திலே என்ன உணர்வு ஏற்படுகிறது அதை வெளிப்படுத்துவது, அதை தளப்பார்வை என்று சொல்கிறோம். ஆக காலப்பார்வை தளப்பார்வை என்று இரண்டா இருந்தாலும் கூட, இந்த அமைப்பியல்வாதிகள் அல்லது பின்னமைப்பியல்வாதிகள் எந்த பார்வையை அவர்கள் இன்றியமையாதது முக்கியமானது என்று கருதுகிறார்கள் என கேட்டால், காலப்பார்வையை விட தளப்பார்வை தான் மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு இஸ்ரேலும் பிற ஈரான், ஈராக் போன்ற நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய யுத்தங்கள், அந்த யுத்தங்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மனித உயிர்களுடைய அழிவு, இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது, ஊடகங்கள் நமக்கு காட்சிகளாக புலப்படுத்துகிற பொழுது, நாம் மனதினாலே, மன உணர்வுகளினாலே நாம் துன்பப்பட்டு துயரம் அடைந்து விடுகிறோம். இந்த தளப்பார்வை காலம் கடந்து இடத்தை கடந்து இருக்கின்ற காரணத்தினாலே அந்த மன உணர்வை புலப்படுத்தக்கூடிய தன்மை குறியீடுகளாக, குறிகளாக பல்வேறு வகையிலே வெளிப்படும் என்பதை முன்னுரையாக சொல்லிக்கொண்டு, இந்த கதைப்பிரதியானது பொதுவாகவே மனித உள்ளங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மூன்று விதமான விருப்பங்கள் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த விருப்பங்கள் ஒரு பெரிய சர்வ அதிகாரம் உள்ளவனிடத்து சேர்கிற பொழுது அது எப்படி உலக யுத்தங்களாக மாறுகிறது, உலக யுத்தங்கள் ஒரு இலக்கியவாதியினுடைய உள்ளத்திலே என்னென்ன மாதிரியான சரணங்களை ஏற்படுத்தும் என்பதை எல்லோரும் உணரக்கூடிய அளவிலே இந்த கதைப்பிரதியானது அமைந்திருக்கிறது. இதில் அமைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும்
இங்க பார்த்தாச்சின்னு சொன்னா எனக்கு இன்னொரு சின்ன விஷயம், ஆங்கில கவிஞர் டி எஸ் எலியட் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் ஒருவர் த வேஸ்ட் லேண்ட் என்று சொல்லக்கூடிய பாழ்நிலம் என்கின்ற ஒரு கவிதையை எழுதியிருந்தார். அந்த பாழ்நில கவிதைகளிலே வரக்கூடிய சில முக்கியமான கூறுகள், அதாவது அகலிகை பற்றிய அந்த தொன்மக்கதைகள், சிவபெருமான் ஆடக்கூடிய ஊழிக்கூத்து, இவையெல்லாம் அவை நாட்டுப்புறவியலை சார்ந்ததாக இருந்தாலும் கூட அது என்ன மாதிரியான சந்தர்ப்பங்களிலே அவை உருவாக்கப்பட்டு கதை வடிவில் இன்றைக்கும் மக்களுடைய மனதில் நின்று கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கிற பொழுது, ஆண் என்று சொல்லக்கூடியவன் அழிவை செய்யக்கூடியவனாகவும் பெண் என்று சொல்லக்கூடிய எப்பொழுதையும் உயிரிகளை உருவாக்கக்கூடியவளாகவும் இருக்கிறதுனால அந்த ஆணாக இருக்கக்கூடிய மனித மனதிலே பெண் உணர்வு அதிகமாக மேலோங்க வேண்டும் என்கின்ற தன்மையையும் இந்த கதை பிரதி மறைமுகமாக சொன்னதை வைத்துக் கொண்டு இனிமேல் சொல்லாததை பரக்கூடிய விதத்திலேயும் இந்த கதையானது அமைந்திருக்கிறது என்கின்ற ஒரு சில வார்த்தைகளோடு இதை நான் முடித்துவிட்டு இனிமேல் இந்த கதை பற்றிய தன்னுடைய மனப்பதிவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். அதற்கு முன்னாலே ஏதாவது நீங்கள் இந்த கதை குறித்த ஒரு சந்தேகத்தை அல்லது உங்களுடைய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை நீங்கள் கேட்பீர்களேயானால் அந்த கேள்வியை மனதில் வைத்து கொண்டு பின்னாலே உரையாடக்கூடியவர்கள் அதற்கான பதிலை சொல்வார்கள் என்று சொல்லி, யாராவது உங்களுடைய இந்த கதையை பிரதியை படித்தவுடனேயே உங்களுடைய மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்கள் அவற்றை கேள்விகள் வழியாக நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அந்த கேள்வி நேரம் முடிந்தவுடனேயே தூய சவேரியார் கல்லூரி பேராசிரியர் அந்தோணிராஜ் அவர்கள் இந்த கதையை பற்றிய தன்னுடைய கருத்தை, அது அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய அல்லது அந்த கதையோடு பயணம் செய்யக்கூடிய தன்னுடைய உள்ள இயல்பை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். அதற்கு முன்னாலே யாராவது சந்தேகங்களை கேள்விகள் வாயிலாக நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் கேள்விகளாக கேட்கலாம் என்று சொல்லி இந்த முன்னுரையை இத்தோடு நான் நிறுத்தி கொண்டு அனைவரும் பகிர்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். யுவராஜா, உங்கள்ட்ட ஏதாவது கேள்விகள் இருக்குதா? வணக்கம். வணக்கம். என்னென்றால், அந்த கதையை ஒரு தடவையில் வாசித்து உள்வாங்க முடியாத மொழி பிரயோகம் காணப்படுகிறது. அடுத்த விடயம் என்னவென்று கேட்டால், அதற்காக ஒரே தடவையில் கட்டாயம் வாசித்தா விளங்க வேணும் என்ற மொழியில தான் எழுத வேணும் என்றும் இல்லை. நாங்கள் திரும்ப திரும்ப வாசித்து அதனுடைய உள்ளார்ந்த விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இருப்பினும் அந்த கதை ஓட்டத்துல அகலியை வருகிறாள், இன்னொரு பெண் வருகிறாள், அப்படியே கதை அப்படி ஓடி ஒரே ஓட்டமா இல்லாம வேற வேற திசை நோக்கி போய் இறுதியிலே வந்து சொல்கிறது. அது என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் சொல்வீர்களா இருந்தால் உதவியா இருக்கு. நல்லது, நல்லது. அவங்க இந்த கதையினுடைய அந்த அகலிகை கதையோ அல்லது ஊழி கூத்து, சிவபெருமான் ஆடக்கூடிய ஊழி கூத்தோ, பல்வேறு விதமான தொன்மங்கள் இதிலே நிறைந்திருக்கின்றன. எனக்கு அந்த தொன்மங்களை பற்றிய சொல்கிற பொழுதுதான் டி எஸ் எலியட்டினுடைய பாழ்நிலம் என்று சொல்லக்கூடிய கவிதை வருகின்றது. அதிலேயும் இதை மாதிரியான தொன்மங்கள் வருகின்றது. இறப்பை பற்றிய செய்திகளை விருப்பத்தோடு நேசிக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் வருகின்றன என்பதை இரண்டையும் ஒப்பிடக்கூடிய ஆங்கில பேராசிரியர்கள், இலக்கிய ஆர்வலர்கள் அதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அதை நாம விவாதிக்கிற பொழுது மீண்டும் உங்களுடைய எதை நோக்கி இந்த கதையானது இருக்கிறது என்று கேட்டால், ஒட்டுமொத்தமான என்னை பொறுத்தவரையிலே ஒரு உலக மகா யுத்தம் இப்பொழுது வருமோ அல்லது நாளை வருமோ என்கின்ற ஒரு அச்சமானது சமாதான விரும்பிகளாக இருக்கக்கூடியவருடைய, அதுவும் இலக்கிய ஆர்வலராக இலக்கிய படைப்பாளிகளாக இருக்கக்கூடியவருடைய உள்ளத்திலே அலைச்சலை அல்லது உளைச்சலை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அந்த தன்மையிலே வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழல் வரும். நாம வந்து அன்கான்சியஸில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வை மொழி வாயிலாக புலப்படுத்துகிற போது ஒரே நேர்கோட்டிலே நாம் யோசிப்பதும் இல்லை, எழுதுவதும் இல்லை. அது பல்வேறு விதமான மன ஓட்டங்களை புலப்படுத்தக்கூடிய விதத்தில, ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அல்லவா, நடவோடை உத்தி மொழி நடை என்று சொல்லக்கூடியது,
இன்னொன்று மேஜிக்கல் ரியலிசம் என்று சொல்லக்கூடிய மாய யதார்த்தவாத உத்தியிலே பயன்படுத்தக்கூடிய மொழி நடை என்பது இரண்டையும் இணைக்கின்ற ஒரு தன்மையிலே மொழி நடையானது யதார்த்த தன்மையிலே இருந்து தாவி தாண்டி ஒரு புதிய மொழி ரூபத்தை பெறுகின்றது. மொழி ரூபத்தை புகுத்து ஏன் வாசிக்கக்கூடியவர்களை ஒரு நேரடியாக புரியாத தன்மையை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்களேயானால், ஒவ்வொரு பிரதியினுடைய கடைசி இலக்கு என்ன என்று சொன்னால் அது மகிழ்வை நமக்கு தர வேண்டும். ஒரு பிரதியினுடைய ஒரு இலக்கு என்பது மகிழ்ச்சியை தர வேண்டும். ப்ரொஃபஷர் ஆஃப் தி டெக்ஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த பிரதியினுடைய அது ஏற்படுத்தக்கூடிய மகிழ்ச்சி அது எவ்வாறு உருவாக்கலாம் என்பதற்கும், அன்கான்சியஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆழ்மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகளை புலப்படுத்துவதற்கு தேவையான யதார்த்த மொழிநடை பயன்படாத போது திட்டமிட்டே ஒரு புதிய மொழி அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த கதையிலே ஒரு புதுவிதமான மொழி அமைப்பானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தெரிந்த அளவிலே இப்பொழுது சொல்கின்றேன். மீண்டும் நாம் விவாதிக்கிற பொழுதே அது பற்றி ஆலோசிப்போம், பேசுவோம். இப்பொழுது பேராசிரியர், தூய சவேரியார் கல்லூரி பேராசிரியர் அந்தோணிராஜ் அவர்கள் இந்த கதையை படித்ததனாலே அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மனப்பதிவை முதலில் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அவரை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. இந்த கதை சொல்லுமே, நீங்க சொன்னது போலவே இதை படிச்சு பார்த்தேன், ஒரு முறைக்கு இருமுறை படிச்சு பார்த்தேன். ஆனா நிறைய விஷயங்கள் கொஞ்சம் புதிர் மாதிரியும் புதுசா நம்ம யோசிக்க நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரியும் தெரியுது. உண்மையை சொல்ல போனா சில விஷயங்கள் எனக்கு புரியல, ஆனாலும் மறுபடியும் யோசிச்சு பார்ப்போம், இதை பத்தி நம்ம யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னு தோணுச்சு. இந்த கதை அமைப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இதுல ஒரு ஒரு ஓட்டம் இருக்குது, ஒரு 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 வளர்ச்சி இருக்குது. அது எப்படின்னா, இப்போ நீங்கள் தத்துவார்த்த மரபை வந்து புதுமைப்பித்தன் வந்து ஆற்றங்கரை பிள்ளையார்னு ஒரு கதை, ஏறக்குறைய அவர் பனிக்கூடில் எழுதின முத கதைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆற்றங்கரை பிள்ளையார் கதை பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய தத்துவத்தில் அல்லது ஒரு சமய ரீதியான தத்துவத்தை பற்றி பேசுறதுக்காக ஒரு நீண்ட ஒரு நீரோட்டம் மாதிரி ஒரு கதை போய் போகும். இந்த கதையை படிக்கும்போது எனக்கு அந்த அந்த கதை ஞாபகம் வந்துச்சு. ஆனா இது வந்து ஒரு இந்த கதையை படிக்கும் போது இது வந்து ஒரு உலகளாவிய பார்வை கொண்ட கதைன்னு புரியுது. ஏன்னா இது வந்து அது அதுவாது ஒரு ஒரு தத்துவம் அல்லது ஒரு சிந்தனை மரபு அப்படிங்க ஆன்மீகம் அல்லது தத்துவம் தரிசனம் அதை பத்தி பேசிச்சு. ஆனா அந்த கதை வந்து முக்கியமா மொழியை பத்தி நிறைய இடத்துல ஒவ்வொரு பேராகிராஃப்ல நம்ம குறிச்சு வரும்போது மொழியை பத்தி ஏதோ ஒரு வகையில சொல்லிட்டே வராங்க. தனக்கு தெரிந்த மொழியில் பேசிய ஒரு மனிதன் அல்லது ஒரு பாலகன் மழலை மொழி, அதுக்கப்புறம் ஒரு ஓசை கேட்கறது, இறைச்சல் கேட்கறது, அப்படி பார்க்கும்போது மொழியை பத்திய ஒரு ஒரு விஷயம் இதுல வந்துகிட்டே இருக்கு. இந்த கதையை படிச்சு பார்க்கும்போது அது தெரிஞ்சது. அப்புறம் வந்து இந்த மனித வளர்ச்சியில வந்து மனித இன வளர்ச்சியில வந்து இந்த உலகம் வந்து எப்படி போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் புரிஞ்சுக்கிட முடிஞ்சதியா. உதாரணத்துக்கு அது நிறைய உதாரணங்கள், உலோகங்கள், நெருப்புகள், இதெல்லாம் தாண்டி அந்த மனிதன் வந்து போயிட்டே இருக்கிறான். அவனுக்கு கடைசி தனக்கு வந்து எப்போ யா சில இடத்துல மகிழ்வுறவும் செய்யறான், ஆடவும் செய்யறான், சில இடங்கள்ல வந்து அவன் பயப்படவும் செய்யறான். எல்லாம் கலந்த ஒரு மனிதனாக அவன் காட்சியளிக்கிறாயா. அதனால இது வந்து என்னுடைய பார்வையில வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு மொழியை பத்தி பேசுறாங்களோ அப்படின்னு தோணுதியா. மற்றபடி எனக்கு இந்த கதை படித்தேன், ரெண்டு முறை படித்தேன். எனக்கு சில விஷயங்கள் மேற்கொண்ட சார் மாதிரி சின்ன புதிர் மாதிரி இருந்துச்சு. இதை இன்னும் கூட யோசிக்க வேண்டுமோன்னு தோணுதியா. நன்றிங்க. நல்லது நல்லது அந்தோணி ராஜா அவங்க. அதாவது உதாரணமா நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால், அதாவது சிவபெருமானை பற்றி நிறைய கதைகள் தொன்மங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி அகலிகை அப்படிங்கிற அவளை பற்றியும் நிறைய கதைகள் இருக்கின்றன. இப்ப எனக்கு வந்து அவருடைய சிவன் ஆடிய திருவிளையாடல்கள் பல உண்டு. ஆனா இதுல ஊழிக்கூத்தை நமக்கு வைக்கிறார். அதாவது கடைசி காலத்துல வந்து சிவன் ஒரு நடனம் ஆடுவான், அந்த நடனத்தினுடைய முடிவிலே வந்து இந்த உலகமானது அழிந்து விடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சைவ மதவாதிகளிடம் உண்டு. ஆற்றங்கரை பிள்ளையார் அந்தோணிராஜ் சொன்னது வந்து
இந்தியாவிற்கு வந்த பிற மதங்கள், அது அவைதிக மதமாக இருக்கக்கூடிய புத்தமாக இருந்தாலும் சரிதான், சமணமாக இருந்தாலும் சரிதான், இஸ்லாமியமாக இருந்தாலும் சரிதான், வெள்ளைக்காரர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய கிறித்தவ மதமாக இருந்தாலும் சரிதான், இங்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய ஒரு குறியீட்டின் மேல் எழுந்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை எப்படியெல்லாம் ஒரு அழுத்தப்படுகிறது, அமுக்கப்படுகிறது என்பதை ஆற்றங்கரை பிள்ளையார் கதையில சொல்லியிருப்பார். தமிழகத்திற்கு வரக்கூடிய பிற மதங்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சலனங்கள் அந்த கதையில நேரடியாக சொல்லப்படாமல், இப்போ சமண வரலாறு, புத்த வரலாறு எல்லாம் வெங்கடசாமி நாட்டார் எழுதியிருப்பார், அந்த மாதிரி நேரடியாக சொல்லாமல் அந்த புத்தகங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் ஒரு புனைகதையாக மாற்றுகிற ஒரு காரியத்தை தான் ஆற்றங்கரை பிள்ளையார் என்கின்ற கதையிலே புதுமைப்பித்தம் செய்திருப்பார். ஆனா அதை விட இன்னும் நம்ம அவருடைய கதைகளை பார்த்தீங்கன்னா, பிரம்மராட்சஸ், ஞானக்குகை, கைத்தரவு அப்படிங்கிற கதையில அதுவா இதுவா என்று நினைக்கக்கூடிய ஒரு ஊசலாட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய கதையில கையாளக்கூடிய மொழி நடைக்கும் தமிழவன் இந்த மாதிரியான, போன மாதமும் இந்த வாரத்திலேயும் நடக்கக்கூடிய இந்த கதையிலேயும் அவர் கையாளக்கூடிய மொழி நடையையும் நீங்க ஒப்பிடுகிற போது, அந்த புதுமைப்பித்தனுடைய மொழி நடையை உள்வாங்கி கொண்டு அதை தாண்டி வேறொரு ரூபமாக இந்த மொழி அமைப்பானது, நீங்க சொல்வீங்க இல்லையா, மொழி சிதைவு என்பது ஒரு செயல் ஆக்கத்திற்கு இது பயன்பட்டிருக்கிறது என்கின்ற தன்மையை அந்தோணி ராஜ் அவர்கள் நமக்கு புலப்படுத்தினாங்க. இப்ப அகலிகை என்று சொல்லக்கூடிய பெண், சிவனாடிய ஊழிக்கூத்து, பச்சையம் என்று சொல்லக்கூடிய ஒன்று, இந்த மூன்றுமே நமக்கு வந்து வேறு சில செய்திகளை நமக்கு புலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதை பேசுகின்ற உரையாளர்கள் நமக்கு புலப்படுத்துவார்கள். அப்படி வேற யாராவது இருக்கிறாங்களா இல்லைன்னு சொன்னால், இப்பொழுது பேராசிரியர் கந்தசாமி அவர்கள் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கந்தசாமி, பேராசிரியர் கந்தசாமி அவர்கள் இப்பொழுது இந்த நான்காவது உலக யுத்தம் என்கின்ற இந்த கதையை பற்றி அவர் தன்னுடைய மனப்பதிவை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஐயா கேக்குதுங்களா? ஐயா நல்லா கேக்குது ஐயா. நன்றிங்க. இந்த இரட்டை சொற்கள் தொகுதியில வருகின்ற கதைகள் எல்லாமே வந்து வாசகர்களுக்கு தமிழ்ல இதுவரை சொல்லப்பட்டு வந்த கதை முறையிலிருந்து மாறிய விலகிய ஒரு கதை முறைய அறிமுகப்படுத்துறதா இருக்கிறதா நான் கவனிக்கிறேன். அந்த வகையில் வாசகர்களுக்கு அதிகமான, வாசகர்களிடமிருந்து அதிகமான வேலையை வாங்குகின்ற பணியை இந்த கதைகள் செய்கின்றன அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஒரு புரியாத தன்மை அப்படின்றது வந்து, ஒன்றும் புரியாத தன்மைன்னு ஒன்றும் பெருசாலாம் எதுவும் இல்லை. நாம வந்து எந்த அளவுக்கு உள்ள ஆழமா போகிறோமோ, போக போக வந்து இந்த புரியாத தன்மைகள் புதிர்தன்மைகளாக மாறும். புரியாத தன்மை புதிராக மாறும். புதிரை நோக்கிய ஒரு பாய்ச்சல் அல்லது பயணம் அப்படின்றது வந்து நமக்குள்ளார புதிய புதிய திறப்புகளை உருவாக்கும். இந்த புதிய திறப்புகளை வாசகர்களுக்குள்ளார உருவாக்கி ஒரு அறிவு வளமான ஒரு சமுதாயம் குறித்த எதிர்பார்ப்பு தான் தமிழவன் ஐயா அவர்கள்கிட்ட இருந்த இத்தகைய கதைகளை உருவாக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த கதை வந்து ஒரு நல்லாவே தெரியுது, வந்து உலக போர்களால் இந்த உலகம் வந்து எப்படி அழிஞ்சிருக்குது. அத ரெண்டு வகையான அழிவு. ஒண்ணு வந்து இந்த புறப்பொருள்கள், இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள்லாம் வந்து வாழ்வாதாரத்தை வந்து, அதாவது உயிருள்ள பொருள்களும் உயிரற்ற பொருள்களும் எப்படி தங்களுடைய வாழ்க்கையினுடைய வளமான ஆதாரத்தை இழந்து நிற்கின்றன என்ற புறவயமான ஒரு அழிவு. அதுக்கு அடுத்தது ஒரு அகவயமான அழிவு, அகவயமான பதற்றம், அகவயமான அதாவது நிம்மதியற்ற ஒரு தன்மை, அந்த விஷயமும் இருக்கு. ஒரு அகவயமான அழிவையும் புறவயமான அழிவையும் வந்து இந்த உலகம் முழுக்க வந்து இந்த போர்கள் நமக்கு வந்து பரிசாக கொடுத்திருக்கின்றன அப்படின்ற வகையில, அப்படி ஒரு அகவயமான அழிவை சந்திக்கின்ற ஒரு மனம் காண்கின்ற கனவு, ஒரு மனிதர் காண்கின்ற கனவாக இந்த கதை இருக்கிறத நான் பார்க்கிறேன்.
இந்த கதையிலேயே வந்து அவன் வந்து நினைவிலிருந்து மீண்டு கனவாக கருதி தூங்கி விழித்தான், அதாவது விழித்தான் அப்படின்னு, கனவிலிருந்து விழித்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு தொடர் வருது. இந்த கதையை வந்து ஒரு கனவாக நாம வந்து உருவகம் செஞ்சுக்கிட்டோம்னா இந்த கதை போற போக்கினுடைய வந்து அதாவது அந்த நுட்பமான சிக்கல்களை நோக்கி நாம பாய முடியும். அதாவது இது ஒரு கனவு காட்சியாக இந்த கதை, ஒரு கனவு ஊத்தியில்தான் வந்து இந்த கதை இருக்கிறதா நான் பாக்குறேன். இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வருது. அந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்க வந்து ஒரு மூன்று வகையான அடுக்குகள் வந்து மானுடவியல் சார்ந்த அல்லது வந்து மானுட வரலாறு சார்ந்த ஒரு மூன்று வகையான அடுக்குகளை இந்த கதைக்குள்ளார பார்க்க முடியும். இதுக்குள்ளார வருகின்ற திறப்புகள் அப்படின்ற விஷயங்களை நான் பார்ப்போமே. இந்த கதைக்குள்ளார இருந்து நான் எடுத்த சில திறப்புகள். உயரமான நிலம் பாறையற்று தெரிந்தது. ஒரு புதிருக்குள்ளார போகின்ற ஒரு தொடக்கம் இது. உயரமான நிலம் பாறையற்று தெரிந்தது. மேலே ஏறி அந்த மேட்டுக்கு அப்பால் என்ன தெரிகிறது என்று வழியற்று பிரமித்தான். மேலே ஏறி அந்த மேட்டுக்கு அப்பால என்ன தெரிகிறது என்று வழியற்று அவன் பிரமித்து கிடக்கிறான். வானத்தின் பெயரற்ற தன்மையையும் அடையாளமின்மையையும் கண்டு சந்தோஷம் நாபிக்குடியிலிருந்து குமிழிட ரசித்து கொண்டான். இப்படி வருது. மண்ணா கல்லா என்று பிரித்தறிய முடியாத ஒரு பள்ளம் அப்படின்னு வருது. பாலையின் வினோதமான மனத்தில் கலந்து கிடக்கும் வார்த்தைகள் போல் மனம் ஏதேதோ சலனத்தை கண்டது. உடலற்ற ஒளிகள் தனக்கு எப்போதும் பிடித்தமானவை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, உடலற்ற ஒளிகள் தனக்கு எப்போதும் பிடித்தமான, இந்த கதையினுடைய தொடக்கத்துல வந்து அவன் அந்த காட்டுக்குள்ளார அந்த மலை பிரதேசத்துக்குள்ளார உள்ள போகும் பொழுது இந்த அடர்ந்த வனப்பகுதியில, மனித சஞ்சாரம் அற்ற வனப்பகுதியில ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்கிறான். இப்போ இந்த மலைப்பகுதியில தான் மனித சஞ்சாரமே இல்லையே, இங்க ஏது அழுகுரல் அப்படின்னு அந்த அந்த அழுகுரலை நோக்கி போகின்ற தன்னுடைய முடிவை மாத்திக்கிறான் அப்படின்னு அதுக்குள்ளார. இங்க ஒரு இடத்துல என்ன வருதுன்னா, உடலற்ற ஒளிகள் தனக்கு எப்போதும் பிடித்தமானவை அல்ல அப்படின்னு வருது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல, புலன்கள் எப்படி சூக்குமமாய் கூர்மையடைய முடியுமா அப்படின்னு ஒரு இது இருக்கு. இதெல்லாம் என்னது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, கதைக்குள்ளார கொடுக்கப்படுகின்ற இந்த திறப்புகள் வந்து வாசகர்களை நோக்கி தரப்படுகின்ற திறவுகள், அல்லது வாசகர்களுக்கு வந்து வாசகர்களை இப்படி அழைக்கின்றன. இதெல்லாம் நமக்குள்ளார வந்துச்சு அப்படின்னாக்க ஒரு கதைக்குள்ளார பயணமாக முடியும் அப்படின்ற ஒரு 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 பாதையை அவை சமைத்து தருகின்றன. அப்படி அந்த மாதிரி ஏராளமான குறிப்புகள் இந்த கதைக்குள்ளார இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு இந்த உலக போரினால் நடந்த இந்த பிரச்சனைகளை வந்து அவங்க எப்படி விளக்குறாங்க அப்படின்னா, காற்று கூட இல்லாத இடமாகி விட்டதே உலகம். தன்னை சுற்றிய வாயு மண்டலத்தில் கருகிய மண்மாதாவின் உடல், கற்களாலான பெண் உருவம், அகலிகை, இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வருது. அதே மாதிரி பறவைகள் பறந்துகிட்டு இருக்கு, அதாவது விதவிதமான பறவைகள் வானத்துல பறந்துகிட்டு இருக்கு. அது வந்து திடீரென்று பல வர்ணங்களாக மாறுது, வர்ணங்கள் அற்று தீப்பிழம்புகளாக மாறி பறக்குது அப்படின்ட்டு. அந்த ராட்சச பறவைகள் பத்தி வந்து அவனுடைய பாட்டி சிறிய வயதில் அவனுக்கு கதைகள் சொல்லி இருந்தான். அந்த ராட்சச பறவைகள்லாம் இப்ப வந்து ஒரு ஒரு அதாவது கண்டம் தாவக்கூடிய குண்டுகளினுடைய அந்த அமில வண்ணங்களாக மாறுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா வந்து, இதுக்குள்ளார அந்த இதுக்குள்ளார போகும் பொழுது ஒரு நிமிஷம் அதுக்குள்ளார போகும்பொழுது வந்து அந்த மலைப்பகுதிக்குள்ளார போகும்போது பல்வேறு நினைவுகள் அவனை அலைக்கழிக்குது. அப்போ வந்து ஒரு பாறையாலான பெண் உருவம் இருக்கிறத பாக்குறான். இந்த பாறையாலான பெண் உருவம் அப்படின்னு அந்த பெண் உருவம் எது? அவன் வந்து திடீர்னு வந்து சாமி வந்த மாதிரி ஆடுறான். வந்து
அவனுக்குள்ளார ஒரு பழைய ஆதிவாசியினுடைய ஆதி குடிமகள் ஒருத்தி, ஆதி பெண் ஒருத்தி வந்து, ஆதி தேவதை ஒருத்தி அவனுக்குள்ளார வந்து ஆடுறான். அது சிவபெருமானுடைய ஊழி தாண்டவம் மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இங்க சிவபெருமான் வந்து வர்றதோ அல்லது வந்து அகலிகை வர்றதோ வந்து நம்முடைய நினைவினுடைய இடைவீடு, நினைவு மனத்தினுடைய இடையீடா தான் நான் சொல்றேன். அவற்றிற்கு வந்து இந்த கதையில வந்து ரொம்ப ஆழ்ந்த பொருள் இருக்கிறதா நான் கருதல. அகலிகை என்ற ஒரு கதை பிரதியோ அல்லது சிவபெருமானுடைய ஊழி கூத்தோ வந்து ஒரு ஒரு ஒருவன் கனவுக்குள்ளார போகும் பொழுது, பயணமாகும் பொழுது அவனை இடையீடு செய்கின்ற நினைவுகளின் குறிப்புகளாக இருக்கு அப்படின்றத தாண்டி வந்து இவன் வந்து ஒரு ஆதி பெண்மகள் போல வந்து ஆடுவது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த இந்த உலக போர்களால வருகின்ற இந்த அனைத்து விதமான அகவகயமான புறவயமான பதற்றங்கள் இருக்கு இல்லையா, ஒரு 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 உலகமே வந்து அழிஞ்சு போற விஷயம் இருக்கு இல்லையா, அங்க வந்து இவனுக்குள்ளார வந்து ஏதோ ஒரு செய்தி வந்து கடத்தப்பட இருக்கிறது. அவனுடைய நினைவு அடுக்குகள்ல இருந்து வந்து அது என்ன அப்படின்றத வந்து அவன் உள்வாங்க முனைகிறான். அதுதான் அவன் காட்டுக்குள்ளார வந்து பல்வேறு வகையாக பயணம் பண்றது, பல விஷயங்களை தேடுறதாக அவனுக்குள்ளார இருக்கு. இந்த ஆதி தன்மையை வந்து விட்டுவிடக் கூடாது அப்படின்னு வந்து அவனுக்கு வந்து சொல்லப்படுது. அதுதான் ஒரு இறுகிய ஒரு பாறையாக கிடக்கின்ற ஒரு பெண் உடலிலிருந்து அது தொடங்குது. அது ஒரு அவனுக்குள்ளார ஒரு ஆட்டமாக அது மாறுகிறது. அப்படி போகும் பொழுது வந்து ஒரு அவன் வந்து திடீர்னு வந்து என்ன ஆகுது, அவனுடைய கால்கள் வந்து ஒரு பாறை பிளவுல மாட்டுது. அந்த பாறை பிளவு வந்து ஒரு பெரிய யோனியாக அவனுக்கு தெரியுது. அவனுக்கு அவனுடைய கற்பனையில கொண்டுட்டு அவனுடைய அந்த உணர்வுகளுக்குள்ளார அது ஒரு யோனியாக தெரிகிறது. அந்த யோனி வந்து அவனுடைய காலில் இருந்து இரத்தத்தை உறிஞ்சுவதாக இருக்கு. அந்த இரத்தத்தை உறிஞ்சுவதனால எல்லாம் அவனுக்கு மயங்கி தெரிகின்றன. அந்த மயங்கிய தோற்றத்துல வந்து இந்த இரண்டாம் உலக போர்ல வந்து அச்சு நாடுகள் நேச நாடுகள் எப்படி வந்து அடிச்சுக்கிட்டு மாண்டுதோ அந்த விஷயங்கள்லாம் வந்து அவனுக்கு வந்து மங்களாக நினைவுக்கு வருகின்றன. அப்போ இங்க வந்து அந்த 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 பெண் குரூப்பு, அந்த யோனி அவனை வந்து பிடிச்சு இழுக்கிறது அப்படின்றது வந்து அவன் வந்து தன்னுடைய மூதாதை பழைய நினைவுகளுக்குள்ளார போகின்றதனுடைய குறியீடா அதை நம்ம கொள்ள முடியும். ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து இந்த அந்த 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 தொல் தன்மைக்கும் இருக்கின்ற சமகால பிரச்சனைப்பாடுகளுக்கும் இடையே வந்து அவன் வந்து இழுபட்டு அல்லல் படுகிறான் அப்படின்றதுக்கான குறியீடா அதை காட்ட முடியும். அதே மாதிரி வந்து இது ஒரு கனவு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அல்லது கனவு அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு இளைஞனுக்கு அல்லது ஒரு பதின்ம வயதுல இருக்கக்கூடிய இளைஞனுக்கு வந்து வரக்கூடிய கனவுல வந்து காமம் கலந்து கிடக்கும். இந்த காமம் கலந்து கிடக்கின்ற காமம் வந்து பெண் உடலை பற்றிய சில வகையான வந்து கற்பனைகளை, சில வகையான வந்து மன எழுச்சிகளை உருவாக்கும். அந்த மன எழுச்சியினுடைய ஒரு குறியீடாகவும் அந்த யோனி அப்படின்றத இது பண்ணலாம். அப்போ இங்க வந்து காமம் வெர்சஸ் நினைவுகள் அல்லது வந்து காமம் வெர்சஸ் வந்து உலகை பற்றிய நினைவுகள் அப்படின்ற ஒரு 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 இணைவு வந்து இங்க கிடைக்கிறத பார்க்க முடியுது. இது வந்து கனவுல மட்டுமே சாத்தியம். கனவு குறியீடுகளை வந்து ஒரு கனவுல வந்து ஒரு காட்சி ஒரு பொருள் இருக்குன்னா அது ஒற்றை குறியீடா மட்டும் கொள்ள முடியாது அப்படின்றது ஃப்ராய்டினுடைய வாதம். அந்த குறியீட்டுக்குள்ளார வந்து கண்டென்ஸ்டா அதாவது பல்வேறு குறிகளினுடைய பல்வேறு அர்த்தங்களினுடைய குறியீடாக, பல்வேறு அதாவது தொடர்பு இல்லாத விஷயங்களுடைய குறியீடா அது இருக்கும் அப்படின்றது ஃப்ராய்டினுடைய வாதம். அப்போ வந்து அந்த யோனி அப்படின்றது வந்து அவனுடைய சொந்த காமத்தினுடைய வடிகாலாகவும் அதே நேரத்துல உலகை புரிந்து கொள்வதற்கான ஒரு ஒரு வாய்ப்பாகவும் அவனுக்கு அமையறத நாம பாக்குறோம். அந்த கால்கள் யோனியில் மாட்டிக்கொண்டது அப்படின்றதுல இருந்துதான் வந்து அவன் என்ன பண்றான், வேற ஒரு தளத்துக்கு வந்து அவன் மாறுறத பார்க்க முடியுது. பின்னாடி வந்து அவன் என்ன பண்றான், இந்த மாதிரியான இந்த சமகால இந்த போர் அரசியல்ல வந்து எல்லாம் எண்களாகவும் எண்களாக எந்திரங்களினுடைய ஆணையாக மாறுறத பார்த்துட்டு அவன் அப்படி இருக்கும் பொழுதே அவன் வந்து அதுல இருந்து அந்த அந்த நினைவுல இருந்து விடுபட்டு வேற நினைவுகளுக்கு போகும் பொழுது அங்க
பச்சையத்தால் ஆன ஒரு பெண்ணை பார்க்கிறான். புல்லாங்குழலால் புல்லாங்குழலினுடைய அந்த இசைக்கு உரிய துளைகள் இருக்கு இல்லையா, அந்த துளைகள் பதித்த ஒரு கல்லை பார்க்கிறான். அந்த கல்லை பார்க்கும்போது அவனுடைய நினைவுகள் வந்து அந்த புல்லாங்குழலை இசைத்த பெண்ணை ரசித்த ஒரு இளைஞனுடைய நினைவு அவனுக்கு வருது. அதே மாதிரி வந்து ஒரு சங்க காலத்தை நினைவூட்டக்கூடிய வந்து ஆண்கள் பெண்கள் விலைமாதர்கள், அதாவது வந்து இந்த மாதிரி விலைமாதர்கள் பிற விலங்குகள் பறவைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவனுக்கு தென்பட ஆரம்பிக்கின்றன. அதே மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே போகும்போது வந்து பச்சை உடல் பெண் வந்து இவனை வந்து கூப்பிடுறான். அப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உலகமே வந்து ஒரு மண்டை ஓடு போல மாறிடுச்சு, எல்லாம் எரிந்து தீந்து சாம்பலாகிட்ட பிறகு மண்டை ஓட்டுல இருந்துகிட்டு தான் நாம இந்த நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்ற உணர்த்துற அவன் வந்து மீண்டும் அந்த தொழில் தடங்களுக்குள்ளார போறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த ஒரு 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 தமிழ் நாட்டினுடைய ஒரு சங்க இலக்கிய புலம் வந்து அவனுக்கு அளிக்கிற மாதிரி இருக்கு. சங்க காலத்தினுடைய அந்த திணை வாழ்க்கை வந்து அவனுக்கு அளிக்கிற மாதிரி இருக்கு. அந்த திணை வாழ்க்கையினுடைய ஒரு தன்மையில தான் வந்து மௌரி என்ற ஒரு ஒரு பாத்திரம் வந்து ஒரு பெயர் வந்து இங்க இடம்பெறுது. மௌரி என்றால் ரசிப்பவன் என்ற ஒரு பெயர் வந்து வருது. அப்படி இவன் வந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது வந்து அந்த பெண்ணுக்கும் இவனுக்கும் வந்து உரையாடல் தொட்டு அறிகின்ற உரையாடலாக இருக்கிறது. மொழியை விடுத்து விட்டு பேச்சை விடுத்து விட்டு தொட்டறிகின்ற ஒரு மொழி அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொட்டறிகின்ற ஒரு மொழி வந்து உலகத்தை காப்பாற்றுவதற்கான மிக முக்கியமான ஒரு குறிப்பு. அதாவது வந்து சொற்களாலான வந்து இந்த அரசாங்கம், இந்த அரசியல், இந்த தேசியம் ஆகியவை எல்லாவற்றையும் விடுத்து விட்டு வந்து ஒவ்வொன்றையும் தொட்டு அறிதல், அதாவது உயிர்ப்போட வந்து அறிதல், அந்த பச்சையத்தை பச்சையமாக அறிதல், பச்சையத்தை நமக்குள்ளாரே அறிதல், அப்படியான ஒரு விஷயம் வந்து இதுக்குள்ளார ஃபங்க்ஷன் ஆகிறத நாம பார்க்க முடியுது. அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு பாறை தலையோடு பிறந்த ஒரு குழந்தையை பார்க்கிறாங்க. அந்த குழந்தை வந்து பச்சைய பெண்ணை வந்து தின்கின்ற குழந்தைன்னு அந்த பெண் அந்த குழந்தைகிட்ட இருந்து வேற பக்கம் தப்பிச்சு அவளோட கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் வந்து கோணி கால் உடைய இன்னொரு மனிதனை பார்க்கறான். இவங்களெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரியான அழிவுகளினுடைய குறியீடாக, அதாவது வந்து தொல்காலங்களிலும் இத்தகைய அழிவுகளினுடைய குறியீடுகள் இருக்கு. இந்த அழிவுகளினுடைய குறியீடுகள் வந்து நவீன உலகம் வளர வளர வந்து மாற்று ரூபங்களை எடுக்கிறது. அரசாக அரசியலாக நிலங்களுக்கான எல்லைகளுக்கான போராக, எல்லைகளுக்கான போர்ல மக்களை வந்து மக்களையும் பிற உயிர்களையும் அழித்தொழிப்பதாக இருக்கு. இதுல இருந்தெல்லாம் விலகி நாம வந்து ஒரு தொல்கால வாழ்க்கைக்குள்ளார போக வேண்டி இருக்கு அப்படின்றத வந்து இந்த கதை சொல்றதா நான் வந்து அர்த்தப்படுத்திக்கிறேன். இந்த கதையை வந்து மேலும் வாசிக்கும் பொழுது வந்து இன்னும் புதிய திறப்புகள் எனக்கு கிடைக்கக்கூடும். மிக்க நன்றிங்க ஐயா. பேராசிரியர் முனைவர் கந்தசாமி அவர்கள் இந்த கதையினுடைய குறுக்கும் மறுக்குமாக அதிலே பின்னப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திருகலான மொழியை உள்வாங்கி கொண்டவராக அவருடைய மன பதிவானது, அவருடைய பகிர்வானது வெளிப்பட்டிருக்கின்றது. நாம அதாவது ஒவ்வொரு வாசகரும் ஒரு கதைப்பிரதியை வாசிக்கிற பொழுது வெவ்வேறு விதமான அர்த்த தளங்களை அவர்களால் கண்டு அடைய முடியும். அப்படி வெவ்வேறு வாசகர்கள் வெவ்வேறு விதமான அர்த்த தளங்களை கண்டறிந்து அதிலே உலவக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த கதைப்பிரதியும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். வாசகனுக்கு என்ன மாதிரியான ஒரு பிரயாசை தேவைப்பட்டதாக இருக்கிறதோ அதை போலவே கதை சொல்லி மூலமாக கதை ஆக்கியானவன் பல்வேறு அர்த்த அதாவது பொருண்மை தளங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இதைத்தான் நாம் என்ன சொல்வோம் சொன்னா திட்டமிடுதல் அப்படிங்கிறது, ப்ரீ பிளானிங் அப்படிங்கிற மாதிரி முன்கூட்டி திட்டமிடல் அப்படிங்கிற தன்மையின் மூலமாக வழக்கமாக மரபான ஒரு வாக்கிய அமைப்போடு சொல்கிற பொழுது அது ஒற்றை பரிமாணம் கொண்டதாக இருக்கிறது. வார்த்தைகளை மறித்து போட்டு அல்லது முறித்து போட்டு
இந்த மாதிரியான சொற்கள் இந்த மாதிரியான சொற்களோடு சேர்கிற தன்மையிலிருந்து மாறி வேறொரு அமைப்பை கொள்ளுமையானால் அது நமக்கு என்ன செய்யும் சொன்னால் ஒரு இருண்மைத்தன்மையை ஏற்படுத்தி விடும். இதுவா அதுவா அப்படிங்கிற யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மையை நமக்குள் ஏற்படுத்தி விடும். சங்ககால கவிதையை இப்போ நாம் வந்து உரைகள் மூலமாகவோ அல்லது பல்வேறு உரைகளாக கேட்கின்ற காரணத்தினால பேச்சுகளாக கேட்கின்ற காரணத்தினால சிலவை நமக்கு புரியக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் கூட முதன் முதலாக இந்த சங்க இலக்கியங்களை சங்க செயல்களை பதிப்பித்தவர்கள் அதை உடனடியாக வாசிக்கக்கூடியவர்கள் வாசிக்கிற பொழுது இன்றைக்கு நாம் எளிதிலே பொருள் கொள்ளக்கூடிய மாதிரி இருந்ததா? உரையாசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் நச்சினார்கினியராகட்டும் அல்லது பின்னாலே வந்திருக்கக்கூடிய பெருமலை புலவராகட்டும் இன்றைக்கு அவற்றிற்கு பொருள் சொல்கிறார்கள். ஆனால் ஆரம்பகால வாசகன் வந்து வெவ்வேறு விதமான பொருள் கொள்ளக்கூடிய விதத்தில் அந்த கவிதை பிரதியும் கவிதை ஆக்கியின் மூலமாக முன் திட்டமிடல் என்கிற உத்தியை பயன்படுத்தி கொண்டு ஒரு இருண்மைத்தன்மை, இதுதான் ஃபிக்ஸட் மீனிங், நிலைத்த ஒரு பொருள் என்று ஒன்று இருந்து விட்டால் அதற்கு மேலே அந்த கதைப்பிரதி நமக்கு எந்த விதமான மகிழ்ச்சியும் தராது. அதுதான் நாம போன கதையில பார்த்துட்டோம், இன்ஃபினிட்டிவ் என்று சொல்லக்கூடியது. அது முடிவே இல்லாமல் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். அந்த ஒரு தன்மையை வாசிக்கக்கூடியவன் என்ன பிரயாசையினாலே பல்வேறு விதமான பொருண்மைகளை கண்டறிகின்றானோ அதை போலவே கதை ஆக்கியும் பல பொருண்மைகளை உருவாக்கக்கூடிய தன்மையிலே முன் திட்டமிட்டு எழுத வேண்டும், ஆக்கியிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தன்மையை பேராசிரியர் கந்தசாமி அவருடைய உரை மூலமாக நாம பார்க்கின்றோம். இப்ப நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா இந்த உயரமான நிலம் பள்ளமான நிலம் என்கின்ற ஒரு நிலத்தினுடைய அமைப்பை நமக்கு பார்க்கின்றோம். உயரமான நிலம் பள்ளமான நிலம் பரந்த நிலம் என்பதெல்லாம் திணை அமைப்புகளிலே வந்திருக்கக்கூடிய ஒன்றுதான். மலையும் மலை சார்ந்திருக்கக்கூடிய இடமும் உயரமானவை. பள்ளமான நிலம் என்று சொல்லக்கூடியவை நெதிர்நிலத்தை சார்ந்திருக்கக்கூடியவை. உயரமான நிலமாகவும் பள்ளமான நிலமாகவும் இல்லாமல் சமமடித்தன்மையாக இருக்கக்கூடியவை முல்லை மருதம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதி. இவை எல்லாவற்றிலிருந்து மாறுபட்டதாக பாலை நிலம் இருக்கிறது. இது ஒரு புனைவு தான், நிலத்தினுடைய வர்ணனை அப்படிங்கிறது அதற்கு பெயர் சூட்டியது என்பது ஒரு கற்பனைத்தன்மையானது. இங்கு அதே மாதிரிதான் உயரமான நிலத்தையும் பள்ளமான நிலத்தையும் நமக்கு சொல்கிற பொழுது ஒரு ஒரு வாக்கியம் உயரமான மலை நிலத்தை பற்றி சொல்கிற பொழுது நெருப்பு காற்று நெடுந்தூரம் பயணித்து அது குளிராக மாறுகின்றது, அழும் குழந்தையினுடைய ஒலி கேட்கின்றது, பெயரற்ற அடையாளமற்ற வானம் மிகவும் சந்தோஷத்தை தந்தது. இது உயரமான நிலத்தை பொறுத்தவரையில் சொல்லக்கூடிய ஒன்று. இன்னொன்று நீங்க பார்த்தாச்சுன்னா பள்ளமான நிலத்துல வந்து நீங்க பார்க்கிற போது ஒரு இந்த யுத்தத்தினால் ஏற்படக்கூடிய அழிவை வந்து ரொம்ப ஒரு யுத்தத்தினாலே வந்து ஓரறிவு உயிர் முதல் ஆறறிவு உயிர்கள் வரை பல்வேறு விதமான அழிவுகளை சந்தித்து உயிரும் உடலும் இழந்துவிடக்கூடிய தன்மை ஏற்பட்டது என்று யதார்த்தமான மொழியை சொல்கிற பொழுது வாசகனால் அதற்கு மேல் அதனுள் பயணிக்க முடியவில்லை. அதனால அவர் இது சொல்றார் பாருங்க, மௌனத்தை வெட்டித்தள்ளும் பறவையின் ஒலி இல்லை, மௌனத்தை வெட்டித்தள்ளும் பறவையின் ஒலி இல்லை. பறவைகள் கூட இந்த விஷ காற்றினாலே போட்டுவிடக்கூடிய அணுகுண்டினுடைய விஷத்தன்மையினாலே தங்களை இழந்து விட்டன அப்படின்னு சொல்றதை விட அதை வந்து அதை என்ன சொல்றது, ஒரு வாசிக்கக்கூடியவனுக்கு வெவ்வேறு விதமான அர்த்தங்களை, பறவைகளுக்கே இப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கிறது. பறவைகள் எப்பொழுதுமே அமைதியாகவே இருக்காது. அந்த பறவைகள் வந்து என்ன செய்யும் சொன்னா மௌனத்தை வெட்டித்தள்ளும் பறவைகளுடைய ஒலி இல்லை என்று சொல்கிறார். மௌனத்தை வெட்டித்தள்ளக்கூடியவை பறவைகள்,
ஆனால் அந்த மௌனத்தை விட்டித்தள்ளக்கூடிய பறவைகளுடைய ஒலி கூட இல்லை என்பது இந்த யுத்தத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவு. அப்ப ஏற்கனவே ஏற்பட்டிருக்கக்கூடிய உண்டான இந்த இரண்டு யுத்தங்களினால் இந்த மாதிரி அழிவு ஏற்பட்டது என்று சொன்னால், இன்னைக்கு அணு ஆயுதங்கள் அதை செலுத்தக்கூடிய உத்தி முறைகள் பலவாக பரவி கொண்டிருக்கின்றன. அப்ப இனிமேல் ஏற்படக்கூடிய யுத்தம் எப்படி இருக்குன்னு சொன்னால், மௌனத்தை வெட்டி தள்ளும் பறவையினுடைய ஒலி இல்லை. காற்றில்லா உலகில் விரலால் காற்றை தொட்டான். இந்த வாக்கியத்தை நம்ம வந்து என்ன சொல்றாங்க, காற்று கூட விஷமாக மாறிவிட்டது, மனிதனுக்கு அவனுடைய உயிரை போக்கக்கூடிய அறிவை ஏற்படுத்தக்கூடிய தன்மையிலே போடக்கூடிய குண்டுகளினால் அவை மாசுபட்டதாக அழிக்கக்கூடிய தன்மையாக மாறிவிட்டது என்று சொல்றத, காற்றில்லா உலகில் விரலால் காற்றை தொடல் அப்படிங்கிற போது ஒரு இருண்மைத்தன்மை ஏற்பட்டு இந்த உலக யுத்தம் ஏற்படுத்திய அழிவை நம்முடைய மனதிலே கொண்டு வந்து இனிமேல் ஏற்படக்கூடிய உலக யுத்தமானது எப்படிப்பட்ட, இதை பற்றி நினைக்கக்கூடிய நம்மால் முடியுமோ, முடியாமல் போய்விடுமே அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வை மனதுக்குள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த நினைவை மொழியினாலே கொண்டு வருகிற அந்த மொழி படைப்பு என்பதுதான் இந்த உயரமான நிலம் பள்ளமான நிலம் என்கின்ற இரண்டு பகுதியிலையும் பார்த்திருக்கிறோம். இதையெல்லாம் பேராசிரியர் கந்தசாமி அவர்கள் சொல்கிற பொழுது அப்படியே மனதுக்குள்ளே நிழலாடி கொண்டிருக்கின்றது. இன்னும் பல நமக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். வேறு யாராவது நமக்கு இருப்பார்களேயானால் பேராசிரியர் முத்தையன் அவர்களோ பேராசிரியர் ராஜா அவர்களோ கல்லூரி பணி காரணமாக அவர்கள் வர இயலாத ஒரு சூழல் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் அவர்கள் வந்தால் தங்களுடைய மனக்கருத்தை பதிவு செய்யும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். வேறு யாராவது இருப்பீர்களேயானால் சொல்லுங்க. இதுல இன்னும் ரெண்டு விஷயங்கள் புரியப்பட்டது. அது என்ன அப்படின்னா, அந்த பாறை பெண் யாரு, அந்த மலையில அவன் பார்த்த பாறையாக கிடக்கின்ற அந்த பெண் யார் அப்படின்னாக்க, வந்து ஒரு குரல் வந்து இந்த மலையினுடைய ராணி அப்படின்னு வரும். அது ஒரு, அது ஒண்ணு. ரெண்டா, அது அது அப்போ வந்து இந்த உலக யுத்தங்கள் எல்லாமே வந்து எதனால நடக்குதுன்னா, இந்த அரசு தேசியம் அல்லது வந்து ஒட்டுமொத்தமான சமுதாய அமைப்பு அப்படின்றது வந்து ஆண் தன்மை கொண்டதாக இருக்கு. இது ஆண் தன்மை கொண்டதாக இருக்கிறதுனாலதான் வந்து, ஆண் மனோபாவம் கொண்டதாக இருக்கிறதுனாலதான் இது வந்து அழிவை நோக்கி போகுது. இது ஆதி பெண் தன்மையை நோக்கி வந்து மாற வேண்டியதாக இருக்கிறது. ஆதி பெண் தன்மையை நோக்கி திரும்பவும் மாற வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இது ஒண்ணு இருக்கு. அதனாலதான் இவன் ஆணாக படைக்கப்பட்ட இவன் வந்து ஒரு மாதிரியான இழுபறிக்குள்ளார வந்து தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். கனவுக்கும் நனவுக்குமான இழுபறி, அதே மாதிரி வந்து ஒரு தொல் தன்மைக்கும் சமகால தன்மைக்குமான இழுபறிக்குள்ளார இந்த ஆண் மாட்டிக்கிட்டே இருக்கிறான். இப்ப இந்த ஆணானவன் பெண் தன்மைக்குள்ளார போகும் பொழுது இந்த உலகம் வந்து பழைய வந்து ஒரு தொல்குடி சமூக அமைப்பை அடையும்ன்றது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த கதையில பின்பகுதியில வருகின்ற அந்த கோணிசாக்கு போன்ற கால்களை உடைய ஒரு மனிதன் அப்படின்னு வர்றது, அந்த பச்சைய பெண்களை தின்னக்கூடிய பாறை தலை கொண்ட குழந்தை அப்படின்ற மாதிரி எல்லாம் வரும்போது இவனுக்கு ஒரு ரிசம்பிளன்ஸா வந்து தானும் அது போல இருக்கிறதாவே தோணுது. அப்ப அந்த அந்த மனிதன் நான் தான், நான் அந்த மனிதன் யார், அந்த மூன்றாவது நபர் யாருன்னா நான் தான் என்று முடியுது. அப்ப நமக்குள்ளார இந்த ஃபாசிசமும் அதே நேரத்துல வந்து ஒரு பெரிய இந்த உலகத்தின் மீதான ஒரு அன்பும் ரெண்டும் கலந்துதான் கிடக்குது. நம் எந்த சூழ்நிலையில எது வெளிப்படும்னு தெரியாத ஒரு 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 மயக்கத்துலதான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நாம நமக்குள்ளார ஒரு பாசிசம் வேலை செய்யுதா, அல்லது வந்து ஒரு உண்மையான ஒரு உலகம் பற்றிய உலகம் குறித்த நேசம் இருக்குதா அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. ஏன்னா ஒரு பாசிச உலகம் வந்து இருக்கின்ற அனைத்து உயிர்களையும் வந்து ஒரு பாசிஸ்டுகளாக மாற்றக்கூடிய ஒரு மொழியை கையில வச்சிருக்கு, ஒரு அதிகாரத்தை கையில வச்சிருக்கு, ஒரு அதிகார அமைப்பை. அதனால வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு சுய பரிசீலனையையும் வந்து நிகழ்த்தக்கூடியதாக வந்து இந்த கதை இருந்துகிட்டு இருக்கு. நாம அப்படியே ஒரு 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 அது அப்படியே சுத்த சுவாதீனமான வந்து ஒரு நல்ல ஆன்மாக்கள்லாம் இல்லை அப்படின்றதையும் இந்த கதை வந்து சொல்லாமல் சொல்றதா புரிஞ்சுக்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கந்தசாமி அவர்கள்
ஒவ்வொரு வர்ணிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளில் வந்து வெவ்வேறு விதமாக வாசகருடைய உள்ளத்திலே மனப்பதிவுகளை தோற்றுவிக்கின்றன என்பதற்கு அந்த ராணி என்கின்ற ஒன்றும் கோணிப்பை என்று சொல்லக்கூடிய ஒன்றும் என்ன மாதிரியான தன்மைகளை ஏற்படுத்தின அவரை பொறுத்த அளவிலே என்பதை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். இப்போ நமக்கு இன்ஷிகா வந்து ஒரு முதுகலை இரண்டாம் ஆண்டு பயிலக்கூடிய தமிழ் மாணவியாக இருக்கிறதுனால இந்த கதையை பொறுத்தவரையில அவங்க வேறு கதைகளை அவங்க படிச்சிருக்கலாம், ஆனா அதை சொல்லாம இந்த கதையை பொறுத்தவரையிலே அவங்களுடைய உள்ளத்துல என்ன மாதிரியான மன உணர்வுகளை ஏற்படுத்திச்சு அப்படிங்கறத இன்ஷிகா சொல்ல முடியுமா? இன்ஷிகா இருக்களா? இருந்த மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். இல்லை அப்படிங்கறது வெளியே சொல்லுங்க ராஜா. என்னென்றால் இது இந்த உலக யுத்தம், இதனால் அழிவு, இந்த அழிவினால் அன்பில்லாமல் போன நிலை, இதெல்லாம் சமூகத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டிய விடயங்கள். ஆனால் இந்த மொழி இறுக்கத்தினால் அவர்கள் தூரப்படுத்தப்படுகிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அப்ப இந்த இடத்திலே அந்த அவர் சொல்ல வந்த செய்தி எல்லாம் உரிய மக்களுக்கு போய் சென்றடையாமல் இந்த மொழி இறுக்கத்தினால் குறித்த வட்டத்துக்குள் அந்த விடயம் நிற்பதன் மூலமும் நிற்பதாக எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. எனவே அவருடைய எண்ணம் உலகத்துக்கு போய் கிடைக்கவில்லையே. ஆகவே அந்த மொழிநடையை தளர்த்தி இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. நன்றி. யுவராஜா கேட்கறது வந்து நீங்க யதார்த்தமான நாம பார்த்த ஸ்பரிசித்த நிகழ்வுகளை சொல்லுகிற பொழுது நாம் ஒரு விதமான மொழி அமைப்பை மேற்கொள்வோம், கையாள்வோம். ஆனா அந்த நிகழ்வுகள் புற நிகழ்வுகள் அகவயமாக மாறுகிற பொழுது அந்த அகவயத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த புற நிகழ்வுகள் அகத்திலே தோற்றுவித்த உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த புறவயமாக கையாளக்கூடிய மொழி அமைப்பானது அங்கே வறுமையானால் அந்த கதையாக்கி என்ன சொல்ல வேண்டுமோ அதை அவனால் சொல்ல முடியவில்லை. இதுல என்ன சொல்லியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறார்? ஹிரோஷிமா நாகசாகி அப்படின்னு சொன்ன உடனேயோ அல்லது ஈழத்தில் நடந்திருக்கக்கூடிய விடுதலை புலிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவினால் ஏற்பட்ட மனித உடல்களுடைய அழிவுகள் எல்லாவற்றையுமே நாம பார்க்கின்றோம். அந்த அழிவுகளை இப்பொழுது நாம நினைத்து பார்க்கிற பொழுது இன்றைக்கு நமக்கு அச்சமாகத்தான் இருக்கின்றது. ஒரு சிறிய ஒரு மிகுதியான உலகை பற்றிய ஒரு அறிவு இல்லாத ஒரு பாலகனை அவர்கள் எப்படியெல்லாம் சிதைத்திருக்கிறார்கள். ஒரு ஒரு உரிமைக்காக போராடி இருக்கக்கூடிய ஒரு வீரரை எப்படியெல்லாம் அவர்கள் சிதைத்திருக்கிறார்கள். இங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா இந்தியாவிலேயும் சில அரசியல்வாதிகள் சில நெருக்கடியான சட்டங்களை கொண்டு வந்தார்கள். எல்லாம் சட்டங்கள் வந்து ரொம்ப பெருமையா பேசுறவங்களும் இருக்கிறாங்க. குறிப்பிட்ட நேரத்துல ட்ரெயின் வந்து சேர்ந்துரும், அது 10 மணிக்கு வர வேண்டிய, காலை 10 மணிக்கு வர வேண்டிய அந்த நிலையத்திற்கு வர வேண்டிய ரயிலானது 9:55 வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதே மாதிரியான தன்மைகள் எல்லாவற்றிலும் இருக்குமா? அது ஒரு பயத்தினால் ஏற்பட்டிருக்க கூடியது. நீங்க இங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால் அதே அவசர சட்டங்களினாலே மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன மாதிரியான துன்பங்களை அனுபவித்தார்கள். ஒரு இடத்துல நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்ன இந்த ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்றேன், இது உங்களுடைய மனசுல வந்து ஒரு ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு நகராட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், அவர் அந்த அவசர சட்டம் கொண்டு வந்த ஆட்சியாளர்களுக்கு மாற்றான ஒரு கட்சியை சார்ந்தவர், அவரை கைது செய்து விடுகிறார்கள்.
கைது செய்து என்ன செய்கிறார்கள், புறத்திலே அவருடைய ரெண்டு கையிலையும் பிணைத்து கட்டி நான்கு ரதவீதிகளிலும் கொண்டு வந்து விடுகிறார்கள். அதுபோக இந்த அவசரமான சட்டங்களை எதிர்க்கக்கூடிய கைதிகள் என்ன மாதிரியாக கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், காவலர்களால் இரண்டு தோள்களிலேயும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கம்புகளினால் இரத்தக்கரையை ஏற்படுத்தி விடுகிறார்கள். இரத்தக்கரையை ஏற்படுத்தி விட்டு அந்த தோள்பட்டையில ரெண்டு தோள்பட்டையிலையும் இரத்தக்கரையை ஏற்படுத்தி விடுகிறார்கள். ஏற்படுத்தி அதில் கொஞ்சம் தண்ணீரையும் தெளிக்கிறார்கள். தெளித்து விட்டு என்ன செய்கிறார்கள், இங்க பொச்சக்கயிறுன்னு சொல்லுவாங்க, அந்த பொச்சக்கயிறினுடைய ஒரு முனையை ஒரு காவலாளி பிடிக்க, இன்னொரு முனையை வேறொரு காவலாளி பிடிக்க, அந்த இரண்டு தோள்பட்டையிலையும் அந்த பொச்சக்கயிறினால் அந்த இரத்த காயத்தின் மேல், தண்ணி ஊற்றப்பட்ட அந்த இரத்த காயத்தின் மேல் அங்கேயும் இங்கேயும் இழுத்தா எப்படி இருக்கும், இப்ப நீங்க நினைச்சு பாருங்க. இது அப்படியே சொன்னா அப்படின்னு நாம போய்விடுவோம். இதை வேறொரு ரூபத்தில் மொழி நடையாக, மொழி அமைப்பாக மாற்றுகிற போது அந்த நிகழ்வினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய உணர்ந்த அந்த மனதினுடைய ஒரு அச்சமானது அல்லது அதனால் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாதிப்பானது இந்த திருகல் மொழியினிலே நமக்கு வெளிப்பட்டு விடும். அது அந்த காலத்தோடு இல்லாமல் எந்த காலத்திலும், இனிமேல் ஒரு 100 ஆண்டுகள் கழிந்தபின்னாலும் கூட இந்த நிகழ்வை வர்ணிக்கக்கூடிய ஒரு மொழி அமைப்பு மாறுபடுகிற போது அது வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்ட வாசகனுக்கும் அவன் காலத்திய ஒரு அர்த்தத்தை தந்து நிற்கும். அதனால ஏதோ நிகழ்காலத்திலே முதல் 2 யுத்தங்கள் ஏற்படுத்திய அழிவுகளை பற்றி மட்டும் நாம சொல்வது அப்படிங்கிறது, இங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசு நல்ல பெருமாள் ஒரு எழுதியிருப்பார். நக்சல்வாதிகள் வந்து ஒரு ஆற்றின் கடப்பதற்கான ரயில்வே பாலத்தை தகர்ப்பதற்காக ஒரு திட்டம் திட்டுகிறதாக அவருடைய கல்லுக்குள் ஈரம் இருக்கும். அன்றைக்கு கல்கி பத்திரிகையிலே அது வெளியிடப்பட்டு விருதுக்குரிய நாவலாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆனா அந்த கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற நாவலை இன்றைக்கு யாரும் வாசிக்கிற போது அது ஒரு யதார்த்த தன்மையானது, ஏதோ கடந்து சாதாரணமாக போய்விடுவோம். ஆனால் இந்த சிறுகதை பிரதியிலே கையாளப்பட்டிருக்கக்கூடிய மொழிநடை இன்றைக்கு மட்டுமல்ல, ஒரு 100 ஆண்டுகள் கழிந்த பின்னாலும் கூட காலத்தை கடந்து இடத்தை கடந்து உலகங்களிலே ஏற்படக்கூடிய யுத்தங்கள், போர்கள், என்னென்ன மாதிரியான அழிவுகள் ஏற்படும், அதனால் ஏற்படக்கூடிய மனப்பதிவுகள், அதுதான் நான் கலிஞ்சத்து பரணியில பேய்கள் கூழ் அடுதல் அப்படிங்கிற ஒரு வேறொரு தளத்துக்கு அதை மாற்றி கொண்டு போகக்கூடிய தன்மை, அந்த மொழி அமைப்பிலே எவ்வாறு ஜெயங்கொண்டரால் பின்பற்றப்பட்டதோ அதே தன்மைதான் 4வது உலக யுத்தத்திலேயும் பின்பற்றப்பட்டிருக்கலாம் என்கின்ற என்னுடைய மனப்பதிவை நான் இப்பொழுதே உங்களுக்கு தருகின்றேன். இப்ப வேறு யாராவது இருந்தால் இந்த கதையை பற்றிய அல்லது கூடுதலாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் கூட சொல்லலாம். வேறு யாரும் இல்லை என்று சொன்னால் நாம வந்து இதில் வரக்கூடிய அகலிகை, ஊழி குத்தாடக்கூடிய சிவபெருமான், அதே மாதிரி மலை என்று சொல்லக்கூடிய உயரமான நிலம், பள்ளம் என்று சொல்லக்கூடிய மிக தாழ்வான ஒன்று, இரண்டுக்கும் இடைப்பட்ட தமிழவனுடைய விமர்சனமாக இருந்தாலும் கூட, தமிழவனுடைய சிறுகதை பிரதிகளாக இருந்தாலும் சரி, எதிர் எதிர் துருவங்களாக இரண்டு எல்லைகளாக மட்டுமே நாம் எந்த நிகழ்வையும் பார்க்காமல் இடைப்பட்ட ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையும் நோக்கும் வர வேண்டும் என்கின்ற தன்மையிலேதான் இந்த கதைப்பிரதியும், அதாவது உயிர்களை உருவாக்கக்கூடிய பச்சையும் கொண்டிருக்கக்கூடிய பெண்மையை ஒரு பக்கம், அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொன்மமாக விளங்கக்கூடிய சிவனுடைய ஊடிக்கூத்து, இரண்டும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு தன்மையிலே இந்த உலகமானது இயங்க வேண்டும் என்கின்ற ஒரு மனது பதிவை, மனத்த உணர்வை இந்த கதைப்பிரதி வெளிப்படுத்துகிறதோ என்கின்ற என்னுடைய அர்த்த பரிமாணத்தையும் கொண்டு வந்து மேலும் இது பற்றி நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம், வேறு யாராவது இருந்தால் சொல்லலாம் என்று கூறி, அப்படி யாரும் வரவில்லை என்று சொன்னால் அடுத்த வாரத்தில் சொல்லுங்க யுவராஜா. இதுல இந்த கதை அந்த கால சங்ககால பாடம்
பாடல்கள் செய்யுள்கள் தொடக்கம் இன்று வரை எத்தனையோ விதமான நவீனங்களை நோக்கி நடை போட்டு கொண்டிருந்தாலும் அந்த காலத்தில் சொல்லப்பட்ட எமது அந்த ஓமை அணிகளை நாங்கள் இன்று வரையும் கையாண்டு கொண்டிருக்கிறோம். இந்த கதையிலே மிக அதிகமாக அவருடைய ஓமை கையாளப்பட்டிருக்கிறது. ஆனால் கையாண்ட முறைகள் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் அந்த அடிப்படை தன்மைகளை நாங்கள் இன்னமும் என்னதான் நவீனம் வந்தாலும் சில விடயங்களை நாங்கள் விட்டுவிட முடியாதவர்களாகத்தான் இருக்கிறோம். அதனுடைய தேவைப்பாடும் அது இருக்கிறது என்பதை இவருடைய அந்த ஓமையின் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கிறது. மறுபடியும் யுவராஜாவுக்கு வரக்கூடிய சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான தன்மையிலே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ மாரி இரவின் மரங்கவிழ் போதின் கண்ணில் ஓமன் கடல் பட்டாங்கு அப்படின்னு தன்னை ஆதரிக்கக்கூடிய ஒரு மன்னன் இறந்தபோது அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மன உணர்வை பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புலவர் சொல்றார். அதாவது மன்னன் தன்னை ஆதரிக்கக்கூடிய மன்னன் இறந்து போய்விட்டான் அப்படிங்கிறது யதார்த்தம். அவன் இறந்து போனதால் தன்னை ஆதரிக்கக்கூடியவர்கள் இனிமேல் இல்லை, அதனால் இப்பொழுது வாழ்வானது எப்படி சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறது, சாப்பிட எனக்கு ஒன்றும் இல்லையே, உப்பில்லாத கீரையை நாங்கள் உணவாக கொண்டு வந்திருக்கிறோம், அடுப்பிலே பூனை தூங்கி கொண்டிருக்கிறது என்று யதார்த்தமாக வர்ணித்தாலும் கூட அந்த ஓமை வந்து வேறொரு தளத்துக்கு போகுது இல்லையா. மாரி இரவின் மரங்கவிழ் போழ்தின் கண்ணில் ஊமன் கடல் பட்டாங்க அப்படின்னு சொல்ற போது இன்றைக்கு நாம் அது பழக்கப்பட்ட காரணத்தினாலே நாம் எளிதிலே புரிந்து கொள்கிறோம். ஆனால் ஆரம்பத்தில் அந்த ஓமையை நீங்கள் பார்க்கிற பொழுது அது சொல்லக்கூடிய அதாவது வேறொரு தளத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு போகக்கூடிய தன்மையை இன்றைக்கு மட்டுமல்ல இனி வரக்கூடிய யுகத்திற்கும் இந்த சிறுகதை பிரதியானது உலக அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய யுத்தங்களை வெளிப்படுத்தும். அவங்க இதை சொல்ல வர்றாங்க, அவங்க சொல்லட்டும். யாரும் பேசலன்றதுனால நான் ஒரு கருத்தை பதிவிக்கணும்னு நினைக்கிறேன் ஐயா. நான் வாசிக்கும் போது நான் வாசிக்க தொடங்கும் போதே வந்து ரமேஷ் பிரேமனுடைய படைப்புகள், அதே மாதிரி கிரணம் இதழனுடைய படைப்புகள் நான் 18-19 வயசுல வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்பயே வந்து அதை வாசிச்சேன். அப்ப வந்து அதெல்லாம் புரியாது, அதாவது ஒட்டு மொத்தமா என்ன சொல்ல வரேன்னு புரியாது. ஆனா ஒரு ரீடிங் பிளஷரை வந்து ரீடபிலிட்டி இருக்கா இல்லையான்னு பார்த்தா ரீடபிலிட்டி அட்டகாசமா இருக்கும். ஒரு யதார்த்த நாவலை விட யதார்த்த சிறுகதையை விட ரீடபிலிட்டி கூடுதலா உள்ளதா இருக்கும். இவ வந்து புரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தமிழனுடைய இந்த கதைகள் ரீடபிலிட்டி இல்லாதவையா அப்படின்னு பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒட்டு மொத்தமா வேணா வந்து புதிய இந்த வாசிப்பு முறைக்கு பழகாதவங்களுக்கு வந்து அது என்ன சொல்ல வருதுன்னு புரியாத இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் ஒவ்வொரு சீக்வன்ஸ்லயும் வந்து ஒரு புது விஷயம் ஒரு புது விதமான உணர்வை வந்து அவர் கடத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதை வந்து நாம கவனிக்க ஆரம்பிக்கணும். அதாவது வந்து ஒவ்வொரு காட்சியிலும் ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு 3-4 வரிகளுக்குள்ளார ஒரு புதிய ஒரு கருத்தை வந்து வைக்கிறாங்க. இது வந்து பின்னவினத்துவ எழுத்து முறையின் மிகச்சிறந்த ஒரு அம்சம். அதாவது அந்த பல்முனை தன்மையா எழுதுறது அப்படின்னு இருக்குல்ல, பன்முகத்தன்மையா எழுதுறதுன்னு, அது மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குள்ளாரையும் ஒரு ரீடபிலிட்டி ஒரு ரீடபிள் பிளஷர் ஒன்று இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு இதுதான் வந்து இதுதான் ஒரு நாவலுக்குள்ளார ஒரு சிறுகதைக்குள்ளார அது புதுசாக எழுதப்படுகின்ற நாவல் சிறுகதைக்குள்ளார பயணம் ஆவறதுக்கான ஒரு முதல் படி. இதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, வந்து போன சிறுகதைக்கு வந்து கல்லூரி மாணவிகள் சில பேர் வந்து பேசும்போது சில மத்தவங்க யாரும் தொட்டு காட்டாத சில விஷயங்களை அவங்க தொட்டு காட்டினாங்க. அவங்க வந்து வாசிப்பு குறைவானவங்க தான், புதுசா வாசிக்க வந்திருக்கவங்க தான். அவங்க அந்த கதையை வாசிட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு போகல, அவங்க ஒரு புதிய திறப்புகளை சில பேர் வந்து வச்சுட்டு போனாங்க. நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கதைகளை வாசிப்பதன் மூலமாக நம்முடைய மன உலகம் வந்து விரிவடைகிறத பார்க்க முடியுது.
நம்முடைய சொந்த வாழ்க்கை வந்து தெளிவடைகிறத பார்க்க முடியுது. நாம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கிற பார்வை வந்து வித்தியாசப்படுறத பார்க்க முடியுது. இது ஒரு பயிற்சியாக நாம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு மொழியை படிக்கிறதுக்கு வந்து எப்படி பயிற்சி தேவையோ, அது எழுத்த பத்தின பயிற்சி, சொற்கள் பத்தின பயிற்சி, எழுத்து வழங்குகின்ற அந்த பகுதியிலேயே போய் வாழறது, அந்த மாதிரியான பயிற்சி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பயிற்சியை நாம் மேற்கொள்ளும் பொழுது நாம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு நாளடைவுல ஒரு 4-3 கதைகளை வாசி பிறகே கூட வந்து ஒரு கதையினுடைய ஒரு உள்ளார்த்தமான உள்ளார்ந்து இயங்கக்கூடிய ஒரு பொருண்மை நிலைக்குள்ளார நாம பயணமாக முடியும். அப்படி பயணமாகிறது வந்து எது என்ன பண்ணது அப்படின்னா, ஒரு ஒரு விஞ்ஞான கண்டுபிடித்த ஒரு விஞ்ஞானியினுடைய ஒரு ஒரு வெளியில சொல்ல முடியாத ஒரு உற்சாகம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. அந்த உற்சாகத்தை நாம கண்டடையும் வரை நமக்கு வந்து இது சங்கடமா இருக்கும். அந்த உற்சாகத்தை நாம கண்டடைய முடியும். அந்த உற்சாகத்தை சின்ன சின்ன காட்சிகளின் மூலமாக படைப்பாளர்கள் நமக்கு கடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்ல விரும்புறாங்க. நன்றிங்க ஐயா. கன்சாமி சார் வந்து அந்த ப்ரெஷர் ஆஃப் த டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ரொம்ப பொருத்தமாக சொல்கிறாரு. அதுக்கு அடிப்படை தேவை அப்படிங்கிறது, பொதுவாகவே வாசிப்பு என்பது நாம் சொல்லணும்னா உயர்கல்வி புலத்திலே மிக குறைவு தான். 100 பேர் இருந்தாச்சுன்னு சொன்னால் 10 பேர் வாசிக்கிறார்கள். 10 பேரும் தினத்தந்தி தினமலர் பேப்பர்களை தான் வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதில் 5 பேர் இடைநிலை பத்திரிகைகளை வாசிக்கிறாங்க. 1 அல்லது 2 பேரும் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி தீவிரமான ஒரு எழுத்து முயற்சியுடைய வாசகனிடத்து பிரயாசை வேண்டப்படுகிற கோருகின்ற பிரதிகளை அவர்கள் வாசிக்கிறார்கள். வாசித்த உடனே நம்ம எல்லாமே தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அது உடனடியாக மறக்க வைத்து விடும். அதை நாம் வந்து அதை தாண்டி நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பயண அனுபவங்களை நமக்குள் ஏற்படுத்தாது. அதுதான் அவர் சொல்கிறாரு, படிக்கக்கூடியவர்கள் மேலும் மேலும் பிரயாசைக்கு உள்ளாகிற போது அது புதுவிதமான இன்பத்தை தரும். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, வள்ளுவர் சொல்வார், அரிதொரும் அறியாமை கண்டற்றால் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓமை சொல்லும் போது, செறிதொரும் செயலை மாட்டு அப்படின்னு சொல்லுவார். ஒரு பெண்ணை அடையக்கூடிய ஒருவனுடைய மனதிலே என்ன மாதிரியான இன்பம் தோன்றுமோ அதே மாதிரியாகத்தான் புதிய புதிய அர்த்தங்களை பிரதிகள் தருகிற போது அதை அனுபவிக்கக்கூடியவன் பெறக்கூடிய மகிழ்ச்சி என்று அரிதொரும் அறியாமை கண்டற்றால் அப்படிங்கிறத, அந்த கண்டற்றால் அப்படிங்கிற மகிழ்ச்சிக்கு ஒரு யதார்த்தமான ஒன்றை சொல்கிற பொழுது மனதிலே உணரக்கூடிய செறிதொரும் செயலை மாட்டு என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை ஒரு காட்சியை நமக்கு சொல்வார். அதனால யுவராஜா கேட்கக்கூடிய கேள்விகள் மிக ஒரு எளிமையான தன்மையானவை, ஆனால் ஆழமான ஒரு மொழி அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய கதைப்பிரதிகள் காலம் கடந்து இடத்தை கடந்து எல்லோருக்கும் பயனுடையதாக இருக்கும். நீங்கள் 1 நூற்றாண்டினுடைய தனிமை என்று சொல்லக்கூடிய ஒரு நாவலை வாசிக்கிற போது நீங்கள் பார்த்தாச்சுன்னு சொன்னால் அதில் அதனுடைய மொழி அமைப்பானது ஒரு ரீடிங்கில் ஏற்படவே முடியாது. அந்த கதையை நானும் இன்னொரு என்னுடைய மாணவரும் சேர்ந்து தான் வாசித்தோம். ஒரு பேராவையே 2-3 தடவை வாசிப்போம். அதற்கப்புறம் நான் ஒரு கருத்தை சொல்லுவேன், அவர் ஒரு கருத்தை சொல்லுவார். அதனால் வாசிப்பு அவற்றை கோரக்கூடிய தன்மையிலே தான் இந்த பிரதிகள் அமைந்திருக்கின்றன. மீண்டும் மீண்டும் வாசிப்போம். இந்த கதையில் இன்னும் விவாதிக்கக்கூடியவர்கள் வந்திருப்பார்களே ஆனால் இதனுடைய பரிமாணங்கள் அதிகமாக வெளிப்பட்டிருக்கும். அந்த அளவிலே நாம் இன்றைக்கு பேராசிரியர் அந்தோணிராஜ் அவர்களும் பேராசிரியர் கந்தசாமி அவர்களும் இந்த கதையினுடைய அர்த்த பரிமாணத்தை வேறொரு தளத்திற்கு கொண்டு போனார்கள். அது நமக்கெல்லாம் மிகப்பெரிய உதவியாக இருந்தது. நாமும் இந்த கதையை மறுபடியும் வாசித்து இதனுடைய, அதாவது உலக யுத்தங்கள் நடந்து போனவையாக இருந்தாலும் கூட இனிமேல் நடந்து விடுமோ அதனால் ஏற்படக்கூடிய பயம், உலக உயிர்கள் ஒவ்வொன்றிலும் மனதளவில் எவ்வாறெல்லாம் அலைக்கழித்து கொண்டிருக்கின்றன என்பதை சொல்லக்கூடிய தன்மையில அதை திருகல் மொழி நிலையிலே மொழி அமைப்பிலே நமக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கதைப்புறையை நாம் விவாதித்தோம், கேட்டுக்கொண்டிருந்தோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அடுத்த வாரம் ஆபிரகாம் பண்டிதரின் கதை என்று சொல்லக்கூடிய அந்த கதைப்புறதியை, இதே இரட்டை சொற்கள் என்று சொல்லக்கூடிய
அந்த தொகுப்பிலே வந்திருக்கக்கூடிய கதை தான். அது எல்லோருக்கும் நான் அனுப்பியிருக்கிறேன். அனுப்பாதவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அனுப்புவேன் என்று சொல்லி அடுத்த வாரம் அந்த கதையை படித்து நாம் எல்லோரும் விவாதிப்போம். அதுவரை உங்கள் பங்கேற்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.